வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழக அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 46% உள்ள அகவிலைப்படியே 2024 ஜனவரி 1 முதல் 50% உயர்த்தி வழங்கப்படும். இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். இதனால் ஆண்டு ஒன்றுக்கு அரசுக்கு ₹2,587 கோடி கூடுதல் செலவினமாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது மேலும் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2016 முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை தமிழ்நாடு அரசு உயர்த்தியுள்ளது. 5 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து தரப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை நடைமுறையில் உள்ள பணமில்லா பரிவர்த்தனை முறையான மின்னணு தீர்வு சேவை மூலம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி AICPI என்ற குறியீடு மூலம்தான் கணக்கீடு செய்யப்படுகிறது. இந்த புள்ளிகள் தொடர்ந்து உயர்ந்தால் அதன் சராசரியை வைத்து அகவிலைப்படி உயர்வு கணக்கீடு செய்யப்படும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை குறைந்து வந்த இந்த புள்ளிகள் தற்போது வேகமாக உயரத் தொடங்கியுள்ளது. இந்த குறியீடு ஜனவரியில் 132 என்ற அளவில் இருந்தது. அதன் பின் ஏற்ற இறக்கமாக புள்ளிகள் சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் ஏப்ரல் மாதத்திலிருந்து புள்ளிகள் மீண்டும் வேகமாக உயரத் தொடங்கி உள்ளது. 46% 50% உயர்த்தி வழங்க முதலமைச்சர் MK Stalin உத்தரவு பிறப்பித்தார். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் 2016 முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 1/1/2024 முதல் 9% உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாநில அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி வீதம், அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலை ஊதியத்தில் 239% உயர்த்தி வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது டைப்பிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். இணையத்தில் இவ்வளோ சதவீதம் கொடுக்க மாட்டாங்க. இந்த அகவிலைப்படி உயர்வு அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் கிடையாது என்பதும், 2016 முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.